ஆயாஷ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய ஃபீலிங்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அது எப்படி அழுந்துக்கிட்டு சொல்லிட்டா இல்லை என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களா இல்லை ஆனால் எப்படின்னு தெரியல. ஆனால் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு, என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியும். இது என்னென்னா, நானே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எப்படியாச்சும் முன்னுக்கு மேலே ஏறி இப்படியாச்சும் லைஃப்பில் முன்னுக்கு வரலான்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. எல்லா எல்லோருமே அப்போ தான் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இப்படியும் மேலே வரலான்னு ஒரு முடிவோடு இந்த யூடியூப் சேனல் பிளாட்ஃபார்முக்குள்ளே நான் இறங்கினேன் எப்படின்னா, ஸோ அந்த எடிட்டிங்கு, வீடியோ அப்லோட் பண்ணுறது, கண்டென்ட் தருது, அந்த ப்ளாக்ஸ் இருக்கிறது, இப்படி இப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் என்னால் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு என்னால் முன்னுக்கு வர முடியும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நான் முயற்சி பண்ணேன். ஐ மீன், நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு கிடையாது, நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன். ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, போன வருஷம் நான் ஒரு சேனல் தோணேன், அரேஸ் ப்ளாக்னு சேனல் தோணேன். அதாவது என் பேர் வச்சு ஒரு சேனல் தோணேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருந்துச்சு. ஆனால் யாரோ அதை ஹேக் பண்ணிட்டாங்க. எனக்குன்னு இங்கே தான் வரானுன்னு கூட தெரியல. நல்லா போயிட்டு இருந்துச்சு, இதை ஹேக் பண்ணி நான் இமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் போடுறேன், ஆனால் ஹேக் பண்ணிட்டாங்க. என்னால் லைக் தாங்க முடியல, லைக் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டு கூட ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவரை நட்டு இது பண்ணி அங்கே பூந்து இங்கே பூந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவரோட பேர் சொல்கிறதுக்கு, அந்த அக்கௌண்ட் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டேன், சேனல் அப்படி பேன் ஆகிடுச்சு ஹேக் பண்ணதால். என்னால் என்ன பண்ணுறது, இப்படின்னு லைக் ஒரு ஒரு அந்த இது விட்டுனா வெளியாக முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எடிட்டிங்கெலாம் பண்ணி தண்ணியெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு எல்லாம் வேறு லெவலில் செஞ்சுருந்தேன். ஆனால் இப்படி திடீர்னு ஒரு இது நடக்கும்போது எனக்கு லைக் உள்ளே அப்படியே இதாக இருக்குது காய்ஸ், என்னன்னு தெரியல. ஆனால் அது போன வருஷம், ஆனால் அது அந்த வருஷம், நான் சொல்கிறது இந்த வருஷம். இந்த வருஷம் சும்மா சும்மா வீடியோ போடுறோம், வேற லெவல் கண்டென்ட் தேடுறோம், வேற லெவல் பிராங்கை பண்ணுறோம், வேற லெவல் ரியாக்ஷன் பண்ணுறோம், வேற லெவல் ஃபன் பண்ணுறோம். உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறோம். அது இந்த வருஷத்துல இந்த வீடியோல நீங்க ஃபுல்லாவே பாப்பீங்க. சீரியஸா சொல்ற, கன்ஃபார்மா சொல்றேன், இந்த வருஷம் வீடியோ வேற லெவல்ல வரப்போகுது. இந்த தடவை ஹேக்லாம் பண்ண முடியாது. நான் ஃபுல்லாவே அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு எல்லாம் கவுக்கவா போட்டேன், வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் உனக்கு ஹேக்கோ பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த தடவை நம்ம 1K தொடுறோம். அதாவது இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோவை. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட், உங்கள் அன்பு, உங்கள் பாசம், அதாவது உங்கள் ஃபேமிலி எனக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள், ஐ ஹோப் யூ ஆர் வி சப்போர்ட் டு மை சேனல். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ நானும் சில பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றேன். மறக்காமல் இந்த வீடியோ கூட நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், இன்ஸ்டா, டெலிகிராம், டிக்டாக், யாராவது இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. கையெழுத்து கேட்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படியாச்சும் ஒரு 50 இல்லை 100 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும். ஸோ அதாவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக சேர்த்துக்குவீங்க நான் நம்புகிறேன். நானும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரதுக்கு எனக்கு மனப்பூர்வமாக சந்தோஷம். ஸோ இந்த தடவை இந்த வீடியோ, இந்த வருஷோட வீடியோ வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம், வேறு லெவலில் தரமாக செய்ய கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறோம். ஓகேவா? அது இல்லாமல் இந்த தடவை வேறு லெவல் பண்ண, ஏன்னா 1st January ஆரம்பிச்சிருக்கலாமே. ஏன் இப்போ நடுவில் 3 ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த இதில் இருந்தேன். ஸோ அதெல்லாம் விட்டு திருப்பி அந்த எனக்கு மோட்டிவேஷன் ஆணி கொண்டு வந்து திருப்பி நான் திறந்துருக்கேன் சேனலை. ஸோ என் சேனல் பேர் கீழே போகிற பார்த்தீங்கன்னா ஹரிஷ் வியூஸ். ஸோ கீழே பாருங்கள், ஹரிஷ் வியூஸ் எல்லாம் சைட்டில் எங்கேயாச்சும் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் ஹரிஷ் வியூஸு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பெல் அமைக்கிட்டு, பக்கத்தில் பெல் ஒரு அமைக்க அமைக்க ஒரு ஆட்டி ஆட்டிட்டு போயிருங்க கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் கைஸ் ஆல் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக செம்ம ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன், ஒரு ஃபன்னான வீடியோ, ப்ராங்க்னு எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ண கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஏன்னா ப்ராங்க் நம்ம கொஞ்சம் க்ரைமாக யோசிச்சு தான் ப்ராங்க் செய்ய முடியும். சும்மா ப்ராங்க் வச்சு கேமரா செட் பண்ணிச்சா
வேற லவ் அந்த இது ப்ராங்கே வராது. இப்போ ப்ராங்கு கோஸ்ட் வ்ளாக் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுக்கிறேன், நீ கண்டிப்பாக இந்த சேனலில் ஃபன்னாக பார்ப்பீங்க, ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். இப்போ புது புது படம் புது புது பாட்டு எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் சும்மா கிளி கிளின்னு கிளிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டுன்னு சொன்ன மாதிரி அமுக்கிட்டு ஒரு ஆட் ஆட்டிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு உடனே 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 உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக இப்படி கமெண்ட் பாக்ஸ் கழுவி ஊற்ற போகிறீங்களா இல்லை ஆறுதல் சொல்ல போகிறீங்களா இல்லை சப்போர்ட் சொல்ல போகிறீங்கன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ சோம்போ பேசி டக்கு நடுவில் சொன்னால் நீ என்னடா பேசுகிறேன்னு கேட்பீங்க. ஸோ அவ்வளோதான், சீசன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மனசு அப்படியே காம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பாபாய், சி யூ, பாய். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பெல் அமைக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், அமைக்கிட்டு ஒரு ஆர்ட் எடுப்பீங்க. பாய் காய்ஸ்.